அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரூஸ்லீ தற்காப்பு கலை பயிற்சியில் நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ். சென்ற பதில பார்த்தீங்கன்னா போர் அடிமுறை உடனே பார்த்துருப்பீங்க. ஸோ போர் அடிமுறை வந்து தனியாக செஞ்சு காட்டோம். இன்னைக்குள்ள பதிவுலையும் பார்த்தீங்கன்னா போர் அடிமுறை அப்படிங்கிற பாடத்தில் இரண்டாவது, அதாவது அடிமுறை பாடம் இரண்டு. இந்த பாடத்தில் ஒரே ஒரு அறுப்பு பாடம் மாதிரி செய்யக்கூடிய ஒரு பாடம் மட்டும் புதுமையாக வரும். ஸோ என்னென்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போர் அடிமுறை இரண்டு பார்க்கலாம். நிலையில் நின்றுக்கோங்க. முதல் அடிமுறை போட்டதை உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ரெண்டாவது அடிமுறை முதல் முதல் அடிமுறை என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒரு உச்சி ஒன்று போட்டோம், தொங்குகிட்டு காமிச்சோம், கீழ் காலடி சென்னை அடி போட்டு என்ன பண்ணீங்க, காலடி போட்டு சென்னை போட்டிங்க, மீண்டும் ஒரு உச்சி போட்டிங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பாடம் மட்டும் புதுமையாக வரும். அந்த பாடம் என்னென்னு பார்த்துக்கலாம். நல்லா கவனிங்க, இங்கே பொசிஷன் நிற்கிறீங்க. இங்கேருந்து ஒன் உச்சி போட்டிருக்கீங்க, ஒன் உச்சி போட்டிருக்கீங்க, டூ அதே மாதிரி தொங்குகிட்டு காமிக்கிறீங்க, த்ரீ என்ன பண்ணுங்க, இடது காலம் முன்பக்கம் வைத்து கரண்டி அடி அடித்து சென்னை அடி போயிருக்கீங்க. சென்னை அடி போனப்புறம் இப்போ தான் புதுமையான படம்லாம் கவனிங்க. இங்கேருந்து பின்னாடி உள்ள காலை எடுத்து முன்னாடி போகிறோம். ஸோ காலை எடுத்து ஒண்டி வைக்கிறீங்க. இந்த ஒண்டி வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு கீழ்த்தாரோட கூடிய ஒரு ஒண்டி கீழ்த்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மலாக உள்ள கீழ்த்தார் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கீழ்த்தா போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி கீழ்த்தார் படங்கள். இதில் காலை எடுத்து ஒரு ஒண்டி கீழ்த்தார், வலதுபுறம் ஒண்டி கீழ்த்தார், அப்புறம் கால்களை பிரித்து மீண்டும் ஒரு உச்சின்னு சொல்லக்கூடிய பாடம் மீண்டும் ஒரு மாதிரி செய்கிறாங்க. கவனிங்க, போர் அடிமுறை இரண்டு. ஸோ இந்த திசையில் போடலாம். நிலையில் நிற்கிறீங்க. இங்கேருந்து ஒன் ஒரு உச்சி பாடம், ஒன்று இரண்டு தொங்குகிட்டு, இரண்டு மூன்று கரண்டையடி அடித்து சென்னை அடி, மூணு மூன்று போட்ட பின் என்ன பண்ணுறீங்க, காலை முன்பக்கம் வைத்து ஒரு ஒண்டி கீழ்த்தார், நல்லா முன்பக்கமாக போயிட்டு அதுவும் நாடி அடி விழும் ஒண்டி கீழ்த்தார், கால்களை பிரித்து தலைக்கு மேலே ஒரு உச்சி பாடம். ஸோ வேகமாக மேலே செஞ்சு காட்டுறேன் இதே திசையில். நல்லா கவனிங்க, இங்கே நிற்கிறீங்க. உச்சி தொங்குகிட்டு சென்னை அடி போட்டு அடிச்சிட்டிங்க, அப்படியே காலை உள்பக்கம் வச்சு ஒரு அறுப்பு போட்டு மீண்டும் பண்ணுறீங்க, ஒரு உச்சி போட்டிருக்கீங்க. ஸோ இதுதான் இந்த பாடமுறைகளில் அடிமுறை பாடம் இரண்டு. ஸோ இந்த பாடமும் தனியாக என்ன செஞ்சு காட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த பதிவில் பார்ட்னர்ஸ் கூட, அதாவது எதிர்த்து விளையாடக்கூடிய பேர் கூட செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.